என்னையா உனக்கு தூண்டி விரலை ஜெய்பருக்கு வரணும் தந்தேன் தந்தேன் தூண்டுவா மாமனி கூட வந்து தந்தையா சுவாமி மம்பட்டி மம்பட்டியா ஆமா மண்ணலி ஜமக்க கூட நினைச்சுக்கிட்டியா அந்த கூட தான் நினைச்சேன் ஜெகமால மண்ணலி போடுவாங்கல்ல அந்த கூட கிடையாதுயா தூண்டு விரலா ஜெயிக்க வரம் தந்தேன் தந்தே தூண்டுவா மாமுனி மாமுனி என்ற சிறப்பு பட்டமும் தந்தேன்னு சொல்றாரு அப்படியே வரம் தந்தேன் சொல்ல பாருங்க ஆமாண்ணா வல்லவக்கன் பார்த்தான் எப்படி தூண்டு விரலே ஜெயிப்பருக்கு வர கேட்டோம் அம்மா வரத்தை கேட்டோம் பகவான் ஒரே வார்த்தையில தந்தேன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில தந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அவங்க கையில தூக்கி கொடுத்தாரு இல்ல மூட்டையா கட்டி கொடுத்தாரா இல்ல அவன் முதல தான் கொடுத்தாரா இல்லையே வரத்தை கொண்டு போய் சரி தெய்வக்களுடைய மத்திலே விரல தோண்டுபடுது தோண்டிக்கிட்ட படுது தெய்வக்களை அணிந்தார் தானே ஆச்சு இல்லன்னா நம்ம உயிரே போச்சு அலையும் இந்த வரத்தை கொண்டு போய் சரி உலகத்துல மக்கள்னா அழிச்சோம்னா எல்லாரையும் நம்ம அழிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளை வணங்க யார் இருப்பாங்க நம்மள வணங்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே எப்படி நினைக்க தெரியுமா எப்படி என்ன நினைக்கின்றான் நம்ம மையகத்தை எரித்தோமானால் உலகத்தை எரித்தோமானால் பூர்த்தி செய்ய ஒருவரில்லை பூர்த்தி செய்ய ஒருவரில்லை மானால் வணங்கிறக்கு ஒருவரில்லை உலகத்தை எரித்தமானால் போற்றி செய்ய ஒருவரில்லை இதனை நாம் எரிக்க வேணாம் எரிக்க வேணும் கைலை மலை அல்ல வேணும் கைலாசத்துல வந்து இருந்தோம்னா எப்படி இருக்கும் சும்மா என்ன குரங்கு மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லப்படாதயா வல்லருக்கன் பார்வதிய மனைவியா இருக்கும் அப்படிதான் இருக்குமா பார்வதிய மனைவியாக்கி சரி இந்த கைலாசம் வந்து இங்க வந்து நம்ம இருந்தோம் சொன்னா நம்மளை வணங்குவதற்கு யார் யாரெல்லாம் வருவாங்க தெரியுமா யார் யாரெல்லாம் அந்த தந்தை மகன் வந்தாரான கதாநாயகன் செந்தில் ஆண்டவன் சரவண பவன் காவடி பெரியன் அப்படியே மயில் வாங்கல உட்கார்ந்து வள்ளி தேவயானை சரி ரெண்டு பெண்களுமே ஆஹா மயில் வாங்க ஏற்றி ஏத்திக்கிட்டு நம்ம முன்னால அப்படியே தங்கினி இறங்கி
கைலாசத்திலே பார்த்தால் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷி தவமார்கள் இருக்காங்க. அப்படியே கையில செய்வண்டி வாத்தியத்தை வச்சுக்கிட்டு அரகரா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சொல்லி துதி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல செந்தில் குமார் மாதிரி பாவநாசம் பாவம். ஆமா
புழுக்கடல் பஸ் திருநெல்வேலிக்கு போவோம். ஆனா என்ன சிவபுகிழ் பஸ் மதுரைக்கு போவோம். ஆமா பஸ் நம்ம மேல ஏறினா பஸ் டிப்போவுக்கு போவோம். நம்ம எங்க போவோம்? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆனா என்னைக்காவது பஸ் என்ன மாத்தி மட்டும் விட்டான்னு வச்சுக்கோ. கலரை மாத்தி விட்டுட்டாங்க. பாமநாசம் போவேன், திருநெல்வேலி போவான் எங்காள். ஆமா அப்படியே கையில வச்சிருந்த கொடைய தூர போட்டுட்டு அந்த ஆளுக்கு முன்ன எந்திரிச்சு தொக்கு 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 அப்படியே முருகர் மயில் ஏறி அப்படியே சருன்னு பறந்துட்டாரு. கைலாசத்துல பகவான் யாருமே இல்ல, யாருமே இல்லையா? இன்னொரு ஆள் இருக்காருயா? அவர் தாயா நம்ம பிள்ளை யாரு? நம்ம அல்ல, அவர் என்ன பண்ணாரு? அவர் நம்ம எப்படியாவது ஆளுக்கு முன் எந்திரிச்சு ஓடினு சொல்லி சொல்லி வேகமா எதிரிப்பாரு. வயிறு பிடிச்சு கேள்வி எடுத்துக்கலாம். ஆமா வயிறு கணத்தால் அவர் இனிவாரு. மறுபடியும் வேகமா எதிரிப்பாரு. வயிறு பிடிச்சு கேள்வி எடுத்துக்கலாம். இனிமே நம்மளால ஓட முடியாதுன்னு சொல்லி சொல்லி அப்படியே ஒரு கயிறு எடுத்து காலை எங்கேயும் வச்சு சக்குன்னு கெட்டி கெட்டி அப்படியே தரையில படுத்துட்டு உருண்டு வராருயா நம்ம பிள்ளையாரு. என்னையா பிள்ளையார் உருண்டா? சரி இந்த உலகம் தாங்க மாட்டான். உலகமே தாங்காதான். ஒரு மந்திரத்தை சொல்லி சரிங்களா அரபிலே கண்ணை தெரியாமலே மறைந்து கொண்டார். அப்படியே மாயமாக மறைந்து விட்டார். முன்னால் மறைத்தார் கண்டால பாதகன் முன்னால் மறைத்தார்